வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி உண்டுண்ணா. அதை விட இன்றைக்கு சிறப்பாக வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வித்தியாசமாக இன்றைக்கு என்னென்ன சமைக்க போகிறீங்க? நாங்கள் வழமையாகவே ஒரு கறி தான் வெஜ்ஜு காட்டுறோம். நாங்கள் இன்றைக்கு நிறைய கறி, ஒரு நாலஞ்சு கறி வகையெல்லாம் வெஜ்ஜு சமைக்க போகிறோம். அதுவும் கடைக்கோ இல்லாட்டி சந்தைக்கோ போகையில் எங்களோட தோட்டத்தில் உள்ள மரக்கறி வகையில் அதை வச்சு தான் நாங்கள் இடையே சமைக்க போகிறோம். அதையும் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் புடுங்கியும் காட்ட போகிறோம். அதே புடுங்கி காட்டுறேன்னு சொல்லி சில பேர் பறிக்கிறேன்னு சொல்லிவிடும். எங்களோட பேஜ் வழக்கில் நாங்கள் புடுங்கி சொல்லுவோம். அதோட வந்து சிறப்பாக இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் வேண்ட அம்மா அப்பாவும், அதாவது என் மாமியும் மாமாவும் வந்திருக்கிறோம். அவையெல்லாம் சேர்ந்து எங்களோட அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை மரக்கறி விருந்து தான், இன்றைக்கு மரக்கறி விருந்து உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போய் மரக்கறியில் பிடுங்குவோம். வாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வெண்டிக்காய் பால் கறி வைக்க போகிறோம். வெண்டிக்காய் பிடுங்குவோமே, நல்லா பிஞ்சு வெண்டிக்காயாகவும் இருக்குது. அன்றைக்கும் நாங்கள் பிடுங்கினாங்க வெண்டிக்காய். ஆனால் அது கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்குது. வேறங்க சுனைக்கம் அதுதான் வெண்டி வந்து அந்த இலையல் வந்து எங்கட மேல மேல பட்டால் தோல்வெல்ல பட்டு தொண்டால் சுனைக்கும். அதுக்கு ஏற மாதிரி பிடுங்கணும். என்ன வருது இல்லையா? கத்தி வச்சுதான் இருக்கிறேன் நான். என்னடா தெரியுமே எனக்கு இது சுனைக்கும் சொல்லி. காணுமா? ஓ வண்டிக்கா காணும். பால் கறி தானே, நிறைய கறி தானே. காணும் என்ன கொடுங்குவோம் நாங்கள். வாங்க பார்ப்போம். ஏண்ணா முருக்கங்காய் கொடுங்குவோம். முருக்கங்காய் கொஞ்சம் எங்களுக்கு இப்போ முத்தி இருக்கு. முருக்கங்காய் முருக்கங்காயை பிடுங்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறிக்கிறதுக்காக வாழைக்காய் தான் பிடுங்க போகிறோம். எங்களுக்கு கிணக்கு தேவையில்லை வாழைக்காய். பொறிக்கிறதுக்குண்டபடியே ஒரு மூன்று வாழைக்காய் காணும். யோசிக்காங்க, என்னடா வாழை மரத்தையே பிராட்டி போட்டு வாழைக்காய் பிடுங்குறாங்களே. இது வந்து முறிஞ்சு கிடந்தது, நாங்கள் வெட்டாமல் வச்சுருந்தாங்க. வெட்டாமல் இருந்தால் கொஞ்சம் காலம் கிடக்கும், வெட்டினா வந்து வாடி போடும். அளவளவாக எங்களுக்கு தேவைக்கிற மாதிரி பிடுங்குறாங்க. இன்றைக்கும் வந்து இதில் அப்படி கொண்டு வரோம்னா இன்றைக்கு வந்து என்னென்றால் கொஞ்சம் வளைஞ்சு நின்றதை நான் எழுத்து கீழே அழுத்தி போட்டோம். அவ்வளோ தான். இனி இதை வந்து சந்தைக்கு கொடுக்கும், சந்தைக்கு கொடுக்கல. அது இதுக்கு முறிஞ்சு வந்து ஒரு 15-20 நாள் ஆகுது. பக்கத்து வீடுகளுக்கு கொடுக்கணும், பங்கிட்டு கொடுக்கலாமே. எப்படி இருந்தாலும் அணியமாக போடும். ரைட், அடுத்தது நாங்கள் முருக்கங்காய் தான் பிடுங்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா முருக்கங்காய் முத்தி கிடக்குது, அங்கள மரத்துலேயும் இருக்குது, இங்கேயும் கிடக்குது. நாங்கள் முத்தலா பார்த்து பிடுங்குவோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறபடியாக நாங்கள் இப்படி கொளுக்கியால் தான் தட்டி எடுக்க வேணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இவ்வளோ முருகங்காய் பிடுங்கிட்டேன் ஆணுமங்களுக்கு. அடுத்தது அடுத்தது பூசணிக்காய் பிடுங்குவோம். பார்த்தீங்கன்னா இது நல்லா முத்தி இருக்குதா? நான் சின்ன காய் தானே, எங்கள்கிட்ட வீட்டு தேவைக்கு தானே காணும். எங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு கூட போட்டு சமைக்கிறதுக்கு காணும். ஏன்னா இதுக்கு நல்ல முத்திட்டு வேறு. அப்போ முத்தினோம் மூணு டைம் பிடுங்குறீங்க. இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் கழிச்சு தானே எடுக்க போகிறோம். ஓ இப்போ அது காணுமா வேறு. அடுத்து என்ன மரவள்ளிக்கிழங்கண்ணா? அடுத்தது மரவள்ளி. மரவள்ளி போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு. அங்காலையும் இருக்குது வீட்டுக்காரோட அந்த மரவள்ளியும். இதில் பார்த்து இப்போ மழை பெய்தது தானே, பார்த்தோண்ட பிடுங்குவோம். ஓ அப்போ மரவள்ளி கிழங்கு ஒரு மரத்தை பார்த்து பிடுங்குவோம். ஓ பாருங்க பின்னுக்கெல்லாம் எப்படி மரவள்ளி நிற்குதுன்ற. இந்த கீழால் பூந்து போகலாம், ஒற்றை இல உள்ள ஒன்றும் இல்லை. கடகரண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. எந்த மரத்தை பிடுங்குற? எதை பிடுங்கட்டா? ஓ சின்ன மரமாக பிடுங்கினா காணும், ஒற்று தாடி உள்ள மரமாக பிடுங்கினா காணும் நினைக்கிறேன். பிடுங்க பாப்போம். அப்பா என்ன ரெண்டு கிழங்கு தான் வந்திருக்கு? கொஞ்சம் சின்ன கிழங்கு, சின்ன தாடி. இது ஒரு தாடி உள்ள மரம் தானே. அப்போ சின்ன கிழங்காக இருக்குது. ஏன்னா மரவள்ளி கிழங்கு நாங்கள் பூசணிக்காய் தானே போட்டு வைக்கிறது. அப்போ காணும். ஆ அப்போ காணும் மேடம். காணும் காணும். ஏன் கணக்கு சும்மா விடுங்குவா? நான் பட்டி எடுக்கிறேன். காணும் காணும் மேடம். நல்ல படமோ? மரத்தில் நிறைய கிடக்கு. என்ன படாமலும் நல்ல பெரிய பழங்களாம் எடுத்துக்கொண்டு வரோம். இது கொஞ்சம் இன்றைக்கு சின்ன பழம் தான் கிடக்குது. அதுதான் கீழே விழுந்து கிடக்கு. பெட்டி வருவோம். கூடும் இருக்குது, அணில் கூட இதை வட்டி இருக்கு. காணும் சின்னாங்களுக்கு இப்போ உடஞ்சி கொடுத்தா சீனி போட்டு கொடுத்தா சாப்பிடுவீங்க.
இப்போ ஒரு சுத்தி சுத்தி கொண்டு வரோம் நாங்களே. பானியே ஒரு சுத்தி சுத்தி கொண்டு வரோம். இப்போ இதாலே எங்க போறோம்? வெள்ளாரை புடுங்க போறோம். வெள்ளாரை பாத்தீங்க நெஞ்சு, இது ஃபுல்லா வெள்ளாரை தான் இருக்கு. வெள்ளாரை வந்து என்ன புல்லு வளர்ந்துட்டு புல்லு வளர்க்குள்ள நிக்குது. இவ்வளோ பெரிய பெரிய இலையிலண்டு பாருங்க, இதுக்குள்ளே எல்லாம் கணக்கு கிடக்குது. நாங்களெல்லாம் பிடிங்கி வளர்ந்துட்டோம் பாருங்க. என்னென்ன மரக்கறி பிடிங்கி இருக்கிறவன்டா, பூசணிக்காய் பிடிங்கி இருக்கிறேன், அதோட மரவள்ளி கிழங்கு, முருக்கங்காய், வெண்டிக்காய், மிளகாய் என்ன மிளகாய், வல்லரையில் அவ்வளோ பிடிங்கி இருக்கிறேன். நாங்களே சமைக்க தொடங்குவோம் என்ன, ஒரு சுத்து சுத்தி கொண்டு வந்து பிடிங்கி வளர்ந்துட்டேன். நாங்கள் சமைக்க தொடங்குவோம். இப்போ பார்த்தீங்களாண்டால் மரக்கறி வெட்டுற வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. நின்றால் நாங்கள் வெட்டுறதுகளை காட்டே இல்லை, நிறைய மரக்கறி என்னோடையாக காட்டே இல்லாது. அதால் வந்து பாருங்கள் வேலை நடந்து கொண்டிருக்கு. இங்கே வந்து மாமியும் இருக்கிறா, நிறைய இன்றைக்கு சில்வர் பாத்திரம் எடுத்துருக்குறேன். மெயினானு சொல்லி சொன்னால் ஃபுல்லாகவே மரக்கறி. நாங்கள் பாவிச்ச மண் பாத்திரங்களில் மச்சம் எல்லாம் நாங்கள் பிள்ளைங்க படிக்கா இன்றைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. மாமியும் சொல்லிட்டு அம்மாவும் சொல்லிட்டு அதை சொல்லிட்டா அந்த பாத்திரங்களை விட்டுட்டு ஃபுல்லாகவே மரக்கறி பாத்திரம் இருக்கும். அப்போ புது சட்டி, மண் சட்டி. உங்கள் கீழே பெரிய சட்டி ஒன்று நாங்கள் புதுசு இந்தியாவிலேருந்து வளர்ந்து பாவிக்கவே இல்லை. அதை கழுவுறதுக்கெல்லாம் நல்ல மரக்கறிகளை கழுவுறது. மண் சட்டிலாம் சமைக்க போகிறோம். ஆனால் மற்ற பாத்திரங்கள் எல்லாம் நாங்கள் சில்வர் பாத்திரம், மரக்கறிக்கண்டு புது பாத்திரங்கள் அது திரும்ப இருக்குது. அப்போ அதனால அந்த பாத்திரங்களை மட்டும்தான் பாவிக்க போகிறோம் என்ன. ரைட், நாங்கள் தொடர்ந்து செய்வோம் வேலையே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நான் சமைக்கல, அம்மா தான் சமைக்க போகிறேன். அங்கே மாமி சோறு காய்ச்சி வந்துருக்குறான், அவாவும் சோறு காய்ச்சி போட்டு வாரட்டுறான். சேர்ந்து தான் சமைக்க போகிறேன் என்ன. எல்லோரும் சேர்ந்து நிறைய கறியண்டபடியாக ரெண்டு அடுப்பு மூட்டி இன்றைக்கு சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாங்கள் வெங்காய மிச்சம் மிளகாய் மரக்கறி எல்லாம் வெட்டி பாலும் புழிஞ்சு வச்சுட்டா நாங்கள் கடந்து வச்சு இறக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் வெள்ளைக்கறி நான் தான் வைக்க போகிறேன். பால்கறின்னு சொல்லுவேன். கழுவியெல்லாம் நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்குறோம். வெள் வெண்டிக்காயை போடுவோம். புது சட்டிக்குள்ளே கூட வடிவாக தான் இருக்கேண்ணா. வடிவாக இருக்குது, ஃபுல்லாக நிரம்பி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஆனால் அவிஞ்ச உடனே அப்படி இறங்கி வத்திடும். இப்போ நாங்கள் அது பரவாயில்லை, அது அவிஞ்சு கணக்காக வரும். தேவையான அளவு உப்பு போடுறோம். மற்ற இஞ்சாலயம் ஒரு சட்டி இருக்குது அடுப்பில், ரெண்டுமே புது சட்டி தான். இதில் மாமி சமைக்க போகிறா, இதில் சுஜி சமைக்க போகிறோம். எல்லா கடைக்கும் நாங்கள் ரெடியாக போய் வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி நாங்கள் அளவாக நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகா போடுவோம். கருகப்பம்பிலையும் போடுவோம் கொஞ்சம். இந்தாங்கம்மா, அதோட தேவையான அளவு மஞ்சள் தூளும் போடுறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா இது ரெண்டாம் பால் தேங்காய் பால் எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக விட்டால் காணும் பாருங்க, கிணக்க விடக்கூடாது. ஒரு கொஞ்சம் பால் இவ்வளவும் காணும் எங்களுக்கு. தேசிக்காய் புளி எடுத்துருக்குறோம். தேசிக்காப்புலையும் ஒரு புளி விட்டு தான் நான் இப்போ அவிய விட போகிறேன். அப்போ தான் இந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் தேசிக்காய் புளி விட்டு நீங்கள் இப்படி சில பேர் எண்ணெயில் தாளிச்சு போட்டு வைக்கிறவே, எண்ணெய் இல்லாமல் நாங்கள் இந்த பால் கறி வைக்கிறோண்டா இப்படி வச்சு பாருங்க, இப்படி இருக்குதுண்டு. இப்படி வடிப்போம் கொண்டு. தேசி விதையல் இருக்குது, அம்மா சொல்கிறா கையால் வடித்து போட்டுவோம் சொல்லி. இதில் வந்து முருக்கங்காய் கறி மாமி வைக்க காலேஜ் வைக்க போகிறோம். ரைட், இப்போ எல்லாம் போட்டுட்டோம் நாங்கள். உப்பு, மஞ்சள், வெங்காயம் பச்சை மிளகாய், தேசி புளி எல்லாம் போட்டுட்டோம். இனி நாங்கள் இப்படியே அவிய விடப்போகிறோம். எங்களுக்கு இது அவிஞ்சா சரி, அப்படி பாருங்கள் இன்னொரு கொஞ்சம் தாளம் அவிஞ்சு அப்படி வத்தி வருமெண்டு மூடி விடுவேன் நாங்கள். இப்போ கும்பா மூடி தான் பிரச்சனை ஆக போகுது என்னம்மா. ஒரு மூடி தான் இருக்குது பாப்பா. நாங்கள் புலங்க அதை மூடி இருக்கோம், இருக்க வேணும் பாரு இருக்கு என்ன. ஆ
என்னென்றால் பாருங்க, ரெண்டு பேரும் நீல சட்டை தான் போட்டிருக்கணும். இவன்ட குரு வந்து சுஜிண்ட குரு வந்து மாமி தான். நாங்கள் சும்மா இருக்க கூட உள்ளி மிளகு அடிப்போம். டைமை வீணாக்காம கூட. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சைமிளகாயெல்லாம் நல்லா வதங்கிட்டு அம்மா முருக்கங்காய் போட போகிறோம். அதுக்கு அப்படியே முருக்கங்காய் அப்படியே வதங்கணுமே நம்ம. குழம்பு கறிக்கு ஏற்றபடியே நாங்கள் நடுவால் அப்படி அந்த கிழிச்சு போட்டு விட்டுருக்குறோம். பிரித்து எடுக்காமலுக்கு முருக்கங்காய் அப்போ அது நல்லா இருக்கும் குழம்புக்கு. ஆனால் இந்த மண் சடிகள் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டது. ஆனால் கறி வந்து நாங்கள் பிரட்டல் கறியாக தான் வைக்க போகிறோம். அந்த ஆக தண்ணி குழம்பாக இல்லை, பிரட்டல் கறியாக தான் வைக்க போகிறோம். முதல் அப்படி ஃபுல்லாக இருக்கும். வேந்து வேந்து அப்படியே வத்தி கொண்டு வேற சரியாக வரும் சட்டியே. ஏன்டா நாங்கள் அந்த மண் பாத்திரங்களெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்துக்கு பிள்ளைங்க அப்படி. ஏன்டா வெள்ளிக்கிழமை தானே அப்போ நாங்கள் அப்படியே மூடி விடுவோம். வதங்கட்டுக்கு முடிக்கங்க. இப்போ பார்த்தீங்களா எங்கடைய அம்மாவும் பாரா சமையலுக்கு வாங்கம்மா. பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க அப்படி இருக்குதாண்டு. நல்லா அவிஞ்சிட்டுனா நாங்கள் கட்டியாக புழிஞ்சு முதல் பால் மட்டும் விட்டால் சரி, கொஞ்சமாக விட்டு அப்படி பிரட்டல் கறியாக எடுத்து விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியெல்லாம் நாங்கள் ஏற்கனவே விட்ட அவிய விட்டபடியாக புளி விட தேவையில்லை எங்களுக்கு. பாருங்க இங்கே வெண்டிக்காய் கரையாமல் அப்படி அந்த விழுவிழுப்பு இல்லாமலுக்கு அப்படி இருக்குது. ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்கள் முதல் பால் விட்ட உடனே கொதிக்க விட்டால் சரி, வெண்டிக்காய் கறி ரெடி ஆகிடும் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் வெள்ளாரையில் வந்து கழுவி போட்டு அறிகிறேன் சம்பளுக்கு. அது வலிக்கிற கொண்டு ரெடி பண்ணி கொண்டம்மா. இஞ்சாலும் முருங்கைக்காய். ஓ, இஞ்சாலும் முருங்கைக்காய் வீது. இன்னொரு அடுப்பு நாய்க்குன்னா பொறிக்கிறத பொறிக்கலாம். வேணாம், வாழைக்காயும் பொறிச்சா பழமாயும் பொறிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் பால் கறி எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் அதை இறக்க போகிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கெல்லாம் இருக்கங்க குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. அது கொதிச்சு பார்த்துனா சரி பார்த்தீங்களா. நாங்கள் அடுத்தது பருப்பு வச்சிட்டோம். பருப்பு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கட்டியாக முதல் பால் விடுவோம். இங்கே பெரிய சமையல் நடந்து கொண்டிருக்கு. அதோட மழை குணமும் கட்டி கொண்டிருக்கேன். அதனால கொஞ்சம் இன்னொரு அடுப்பு பாருங்க நாங்கப்படுது. அங்கே மூன்றாவது அடுப்பு இங்கே வேலை நடக்குது. ரெண்டா இன்னும் ரெண்டு மூணு கறி வைக்க இருக்குது. மழை வந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் செய்ய இல்லாது. அதுக்காக நாங்கள் இயற்கையை குற்றம் சொல்ல இல்லை. நாங்கள் இருந்தால் சரி. அப்போ அதுக்காக நாங்கள் இன்னொரு அடுப்பு மூட்டுறோம். பார்த்தீங்கன்னா உள்ளி மிளகு போடணும் கட்டாயம் பருப்பு கறிக்கு. இப்போ உள்ளி மிளகு சேர்ப்போம். நாங்கள் இப்போ பெரும்பாலும் எண்ணெய் பாவிக்கிறத குறைஞ்சிட்டோம். நிறைய குறைஞ்சிட்டோம். ஆரம்பத்தில் நாங்கள் வீடியோ போடும்போது இருந்ததை விட இப்போ நிறையவே குறைஞ்சிட்டோம். எல்லாடிக்கும் இதுக்கு நாங்கள் தாளிச்சும் போடலாம். நாங்கள் சும்மா அவியல் கறியாகவே தான் பருப்பு கறியும் வச்சுருக்குறோம். பருப்பு எங்களுக்கு எல்லாம் போட்டுட்டோம். ஒரு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். கொதிச்சுட்டுதுண்டா சரி பருப்பு கறி இறக்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கட்டியாக வந்துட்டு பாருங்க. பருப்பு கறி ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இதை ஆக்குவோம். இது அது மரவள்ளிக்கிழங்கு. பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு ஒரு ஒரு பக்கம் இருக்கீங்க. இப்படி பாருங்க, இப்படி வடிவாக இருக்கு. சாப்பிடக்கெல்லாம் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு போட போடுதுனா வடிவாக இருக்க நான் வெள்ளை மஞ்சள் இருக்கேக்குள்ளே இருக்கேக்கோ. கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி வர எல்லாம் மஞ்சளாக வந்துடும். இங்கே அப்பளம் மற்றது எனக்கு கொஞ்சம் வாழைக்காய் பிடிக்கும். உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு பூசணிக்காயும் பிடிக்கும் தானே? ஓ,
பூசணிக்காய் நல்ல விருப்பம் தான். உள்ளக்கிழங்கும் தக்காளி பழமும் நாங்கள் ஒரு பிராட்டல் குழம்பு வைக்க போகிறோம், மதங்கி கொண்டு இருக்க பாருங்க. இந்த சின்ன ஒரு ஆள் அப்பளம் வேணுமனு நிற்கிற தம்பிக்கு அப்பளம் வேணும். இந்தாங்க தனியாக அப்பளம் எனக்கு சாப்பிடக்கூடாது. ஓ, சோறோடு தான் சேர்த்து சாப்பிட போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் முடிவு கட்டம் வந்துட்டு தானே, எல்லா கறிகளும் வச்சு முடிஞ்சுது. ஒரு கறி ஒன்று தான் இப்போ அடுப்பில் இருக்குது எங்களுக்கு, மற்றது சரி அது இறக்க சரி. அப்பளம் மிளகாயும் நாங்கள் பொறிச்சு முடியுது, மிளகாய் பொறிச்சா சரி. மூன்று அடுப்பில் வேலை நடக்குது. அது என்னத்துக்காக சொன்னால் இதுதான் காரணம். என்ன மூன்று அடுப்பும் மூட்ட முடியாது, மழை நிறைய கறிகள் நாங்கள். ஓ, அப்போ நாங்கள் இனி சாப்பிடக்க பார்ப்போம். நாங்கள் எல்லாம் சமைச்சு எடுத்துட்டோம், சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா பச்சரிசி சோறு சமைச்சினாங்க, மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் பால் கறி வச்சிருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் வெள்ளரை சம்பல் வெள்ளரை சம்பல்லாம் நல்ல ஞாபக சக்தி, எல்லாருக்கும் அள்ளி வைங்க. சாப்பிடணும் முருக்கங்க குழம்பு. என்ன இது? அப்பளம், வாழைக்காய் பொரியல், முடகா பொரியல், பொரியல் எல்லாம் ஒரு பக்கம். என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா பருப்பு கறி, வெள்ளைக்கறி, அடுத்தது வெண்டிக்காய் பால் கறி. இல்லை நிறைஞ்சிட்டு தானே. அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் தயிர், ரைட் பார்த்தீங்கன்னா எல்லா கறியும் போட்டுட்டோமே. நீ சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பாடு நடக்குது. எல்லாம் இலையில் மச்சம் சமைச்சு சாப்பிட்றத விட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. என்ன அஞ்சாறு கறி வச்சு அப்பளம் மிளகாய் தயிர் எல்லாம் சம்பளம் எல்லாம் செய்து சாப்பிடக்க அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த எல்லாம் உங்களுக்காக தான் இருக்குது. எனக்கு ஆக்களோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, போட்டு வச்சிருக்கு. இப்போ நான் இதை வச்சுட்டு போகணும். உண்மையாக தான் அப்போ இப்போ நானும் சாப்பிட வந்துட்டேன், சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலேயே இவ்வளவு கறிகளை பார்க்கக்குள்ள ஆசையா கிடக்குறேன். அதோட தயிர் எல்லாம் இருக்கு, சேர்த்து குழைச்சி சாப்பிட. என்ன மரக்கறிகள் மற்றது நாங்க உருளைக்கிழங்கு தக்காளி பழம் பருப்பு தான் கடையில வாங்கினாங்களே. மற்ற எல்லாமே இங்கே எங்களோட தோட்டத்தில் பிடிங்கின மரக்கறிகள் தான். நல்ல டேஸ்டாகவும் இருக்கேனே. நாங்கள் கரிசுமா அப்படித்தான் இருக்கேன். உடன் மிளகறி நல்லா இருக்கு. சோறு வேணுமே தம்பிக்கு? தம்பிக்கு சோஜா வேணுமா? ஆ, சாப்பிடுங்க. ஆள் தயிரும் சோறும் வளக்கா பொரியல் நல்ல ஒரு சாப்பாடு. ரஜிக்கறி மீன் கறி எல்லாம் தோத்து போயிடும். மற்ற நாள் வந்து அம்மா அப்பா எல்லாருமே மாமி மாமா எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடக்கவும் நல்லா இருக்குது. ரெண்டு நாலஞ்சு கறி வச்சு சாப்பிட. உண்மையிலே சொல்ல வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு சுவையா இருக்கு. அது எல்லாத்தையும் குழச்சி போட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். இந்த மஜ்ஜங்கள் காய்ச்சினா கூட இப்படி ஒரு சந்தோஷம் வராது. உண்மையாதான், அவ்வளவுக்கு ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. நீங்களும் இப்படி மறக்காமலண்ணா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா சொந்த வந்தம் எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்படி எல்லாரும் வந்து சாப்பிடுவீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்படியா? கரணாலே அப்புறம் ஒரு சந்தோஷம். அப்ப சிரிக்கல நீங்க? சிரிக்க
என்ன விசேஷம்? இது நாங்களே உடனே மரங்கள்ல புடுங்கி சமைக்கிறதேனா முழுக்க வந்து உங்க தம்பி பாருங்க வாழைக்காய் பொடி எல்லாம் அப்பளம் வாழை இருக்கு அடுக்கப்படுது. காணும் காணும் கிழங்க சாப்பிடக்கூடாது ஐயா. இங்கல கேப்பம் சாப்பாடு எப்படி இருக்கு? மாமிட்ட கேப்பம் முதல். மாமி எப்படி இருக்கு சாப்பாடு? அதான் மழை வருது. சாப்பாடு நல்லா இருக்குது. பிள்ளைண்டா தனியா சாப்பிட்டுட்டு இலையில உண்மையிலே அதுதான் உண்மையா? அவரே ரெண்டு தரம் பண்ணி சாப்பிட்டாரு. என்ன தம்பி? இன்றைக்கு உண்மையிலே பாத்தீங்களா எல்லாரும் சேர்ந்த ஒரு நல்ல ஒரு சாப்பாடு பாருங்க. மின்ன இப்படி பேப்பர்றாண்டு சரியா முழங்க உண்மையிலே சரியான மின்னலா இருக்கு. நாங்கள அப்ப இதோட வீடியோ முடிப்போம். வயத்துல பாருங்க உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். நாங்கள அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டா நீங்களும் வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சால் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து சமைச்சு சாப்பிடுங்க. அம்மா பயத்துல எழும்புறா மின்னு தண்டு. சரி இதோட முடிச்சுக்கொண்டோம். பாய் பாய்.